Hi friends, welcome to our YouTube channel. First time நம்ம சேனலை பார்க்கணும்னா subscribe பண்ணிக்கங்க. மறக்காம bell symbol click பண்ணிக்கங்க. இரத்த அணுக்களில் காணப்படும் திரவமாகும். இந்த இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனை உடலில் உள்ள எல்லா பகுதிக்கும் கொண்டு செல்வதுதான் ஹீமோகுளோபினோட வேலை. அது மட்டும் இல்லை, இரத்தத்துக்கு சிகப்பு நிறத்தை அளிப்பதும் அதோட முக்கிய பங்காக இருக்கு. இது வந்து ஆண்களுக்கு வந்து 14 to 17 கிராம்லையும் பெண்களுக்கு வந்து 12 to 15 கிராம் வரையிலும் இந்த ஹீமோகுளோபின் வந்து இருக்கணும். இந்த ஹீமோகுளோபின் குறைபாட்டை தான் இரத்த சோகை உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கும்போது இரத்த சோகைங்கிறது இல்லாமலே போய்விடும். கீரைகள், இறைச்சி, ஈரல், உலர் பருப்பு வகைகளில் பாதாம், வால்நட், விதைகளில் பூசணி, எள்ளு, மாதுளை, பேரிச்சை, பீட்ரூட், திராட்சை, ஆரஞ்சு, இவை அனைத்தும் ஹீமோகுளோபினை அதிகரிக்க உதவும் உணவுகள்.